ஐவேடு குடும்பத்தினர் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, உங்களுக்கு பார்த்திருப்பீங்க எனக்கு பின்னாடி என்ன நினைக்குதுன்னு, அந்த ஆடை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க உள்ள போய் பார்ப்போம். அந்த தோட்டம் தெரியுதா? அந்த இடத்துக்கு தான் இப்ப நம்ம போக போறோம். அங்கதான் ஆடு மாடு எல்லாம் வளர்க்குறாங்க. அங்க போய் பார்ப்போம். அங்க பார்த்தோம்ல ஒரு தண்ணி டேங்க், அதே மாதிரி இது ஒரு டேங்க். இது அப்படியே இது ஃபுல்லாவே தண்ணி தண்ணி ஃபில் பண்ணுவாங்க. அதே மாதிரி இது இது வழியாவும் தண்ணி அனுப்புவாங்க. இது வந்து இந்த ஆடு மாடு இதெல்லாம் வளர்க்குறாங்கல்ல, அதுக்காண்டி இதுலேருந்து தண்ணி எடுத்துப்பாங்க. அது காட்டு பண்ணையோட என்ட்ரன்ஸு, ரெண்டு என்ட்ரன்ஸ் இருக்கு. அதில் நம்ம போகிற என்ட்ரன்ஸில் மட்டும் நம்ம போகலாம். இங்கே நிற்கிறது எல்லாமே ஆட்டு பண்ணை தான். இது ஒரு வகை ஆடு. இது உள்ளரையும் போய் பார்ப்போம். இந்த பக்கம் லாக் பண்ணியிருக்காங்க, வேற வழி இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த டோர் இது பண்றதுக்கு. ஓகே, இது வந்து ஒரு வகையான ஆடுது. தண்ணி குடிக்குது. இதெல்லாம் பெண்ணாடு. இதில் வந்து ரெண்டு வகை ஆடு இருக்குது. ஒன்று செம்மறி ஆட்டு வகை ஒன்று இருக்குது. இன்னொன்று செம்மறி ஆடு மாதிரியே வால் கொஞ்சம் நீளமாக இருக்குது. வந்து பாருங்கள், நரி வால் ஆட்டம் இருக்குதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த வால் அப்படி உள்ள வகையாடு. அந்த செம்மறி ஆட்டில் ஒரு குட்டி போட்டிருக்கு, அந்த நிற்கிது குட்டி. இதுதான் ஆட்டு பண்ணை. இது ஒரு அறை. குட்டி போட்ட ஆடெல்லாம் இங்கெல்லாம் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் இங்கே என்ன ஆடு வச்சுருக்காங்க. இது ஒரு வகையாடு. முடி நிறையா இருக்குது, காது நல்லா பெருசாக இருக்குது. குட்டி போட்ட ஆடு மட்டும் இங்கே வச்சுருக்காங்க போல இருக்கு. அடுத்து ஒரு அறை இருக்குது, அது என்னன்னு பார்ப்போம். இங்கேயும் ஒரு ஆடு இருக்குது. இங்கேயும் குட்டி போட்ட ஆடு தான். இது வந்து இது ஒரு வகை ஆடு தான். காது நீளமாக இருக்கவங்களுக்கு இது ஒரு வகை ஆடு. அடுத்து வேறு என்ன வகை ஆடு இருக்குன்னு பார்ப்போம். மூணு நாலு வகை ஆடு பார்த்தாச்சு. கடைசியாக இங்கே ரொம்ப பெரிய ஏரியாவாக இருக்குது, போக முடியாதுன்னு நினைக்கிறேன். ஓகே இருக்கட்டும், இங்கேருந்து பார்ப்போம். இது அங்கே பார்த்த வகை ஆடு தான். இருக்கும் காது பெருசாக இருக்குது, முடி நிறையா இருக்குது. அந்த பக்கம் உள்ளது இது ரெண்டு வகையை நம்ம இங்கே பார்த்தாச்சு. அதனால் அது இங்கே உள்ள அவ்வளோ டீட்டெயிலாக பார்க்க வேண்டியதில்லை. வெளியில் நிற்கும், அதையும் பார்ப்போம். இது என்ன ரொம்ப க்ளோஸ்அப்பில் பார்க்கலாம். ஓடும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இந்த க்ளோஸ்அப்பில் நான் எடுக்கிறேன். தீனி திண்டுட்டுருக்கனால பயப்படலை. இதில் வந்து ஒரு ரெண்டு வகை ஆடு இருக்குதுப்பா. குட்டி ஆடு நிற்கிது பார்த்தீங்களா, கொஞ்சம் வளர்ந்துருச்சு, பயப்படுது. சரி ஓகே, நம்ம வெளியில் நிற்கிற ஆட்டையும் பார்ப்போம். வெளியில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆடு குடிக்கிறதுக்கு தண்ணி வச்சுருக்காங்க. டோர்
இது எல்லாமே ஆடு ஆட்டு பண்ணை உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும் இது எல்லாமே ஆட்டு பண்ணண்டு இதில் வந்து ஒரு மூணு வகை ஆடு இருக்குது எனக்கு தெரியும் நாலு வகை ஆடு இருக்குது இதில் இது ஒரு வகை வால் நீளமாக இருக்குல்ல இது ஒரு வகை இங்கே மாடும் வளர்க்குறாங்க அதையும் போய் பார்ப்போம் இதில் செம்மறி ஆடு வகை இங்கே உள்ள செம்மறி ஆடு வகை எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதுதான் இங்கே உள்ள செம்மறி ஆடு முடிய பார்த்தீங்களா எவ்வளோ பெருசு அதே அளவுக்கு கொம்பும் பெருசாக இருக்கும் அங்கே படுத்திருக்கிறது கோழியும் நிற்கிது கோழியை பற்றி நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம் இங்கே உள்ள கோழி சவுதி அரேபியாவில் உள்ள கோழி இந்த ஷெட்டு எல்லாமே பண்ணைக்கு உரிய ஷெட்டு அந்த ஷெட்டு எல்லாமே மாடு இந்த தோட்டத்தோட ஓனரை பொறுத்தளவு எதையுமே கடையில் வாங்க மாட்டாங்க எல்லாமே வளர்த்து அதுலேருந்து எடுத்து சாப்பிட்டுப்பாங்க அதில் ஒன்று தான் ஆடு இது கோழி கோழி போடுற முட்டை இங்கே வந்து சவுதி அரேபியாவில் ஃபேமஸாக ரொம்ப விரும்பி குடிக்கிற பால் ஆட்டுப்பால் இந்த ஆட்டிலேருந்து பால் கறந்து அதை குடிப்பாங்க டெய்லியும் குடிப்பாங்க அரபிகள் எல்லாருமே குடிக்கிறது ஆட்டுப்பால் ரொம்ப விரும்பி குடிப்பாங்க ஆட்டுப்பால் பெருச்சம்பழம் கவ்வா இதுதான் காலையில் அவங்க எந்திரிச்சோன்னே தண்ணி குடிக்கிறாங்களோ இல்லையோ இதை வந்து கண்டிப்பாக செஞ்சிருவாங்க அடுத்து நம்ம மாடு பார்ப்போம் மாடோட சைஸை பாருங்க எவ்வளோ பெருசு இருக்குது பார்க்கவே பயங்கரமாக இருக்குது இது எல்லாமே அமெரிக்கன் மாடு தான் இங்கே நிற்கிறது எல்லாமே அமெரிக்கன் மாடு அது காளை மாடு இது பசு மாடு இதுவும் பசு மாடு தான் ரொம்ப க்ளோஸ் அப்பில் பார்க்குறீங்களா கிட்ன வருது எல்லாமே தீனி கொடுக்குறாங்கன்னு நினச்சிக்கிச்சு இந்த தலையை பார்த்தீங்களா எவ்வளோ பெருசு இருக்குது காளை மாடு இதுவும் எல்லாமே பசுமாடு அது ஒன்று தான் காளை மாடு இங்கே அடுத்து உள்ளே என்ன வச்சுருக்காங்கங்கிறத பார்ப்போம் இது உள்ளே இங்கே இருக்குது மாடு தான் இருக்குது ஆனால் இங்கே உள்ளதை கட்டி போட்டு வச்சுருக்காங்க எதுக்கு கட்டி போட்டிருக்காங்கன்னு தெரியல பால் கறக்கிற மாடு போல் இருக்குது பசுமாடு இது இதுவும் பசுமாடு தான் ஒவ்வொரு எவ்வளோ சைஸில் இருக்குது பார்த்தீங்களா பல மடங்கு சைஸு அதோடய உணவு அதே பெர்சிம் தான் பெர்சிம்னு சொல்லுவோம் அரபியில் சொல்லுவாங்க பில்லு அதே தான் இது எல்லாமே பால் கறக்கிற மாடு அங்கே பாருங்கள் மாடு கண்ணு போட்டிருக்கு குட்டி கொண்டு இருக்குது அந்த கண்ணு தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு இது குறைஞ்சது 25 லிட்டர்லேருந்து 30 லிட்டர் வரலாம் கறக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாடு ஒவ்வொரு மாடும் அந்த அளவுக்கு இவங்க உணவும் வச்சுருவாங்க பால் குடிச்சிட்ருக்கு அழகாக இருக்குது அந்த கன்றுக்குட்டி இதுதான் சவுதி அரேபியாவில் வளர்க்குற மாடு இது வந்து அமெரிக்கன் பசு அமெரிக்காலேருந்து இறக்குமதி பண்ணி வளர்க்குறாங்க பாலுக்காண்டி வளர்க்குறாங்க எல்லாம் பால் மாடு தான் ஓகே நம்ம கேட்டுக்கு வெளியே நின்று ஷூட் பண்ணுறது தான் நமக்கு சேஃப்டி ஆனால் முட்டுனுச்சுன்னா இந்த மாடெலாம் முட்டுனுச்சுன்னா அவ்வளோதான்
இங்கேயும் ஒரு மாடு இருக்குது. இதையும் இந்த ஆடு மாடு இதெல்லாம் பராமரிக்கிறது வந்து சூதான் நாட்டுக்காரங்க. அது உள்ள கன்றுகள் இருக்குது, உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. ஒரு நிமிஷம், ஆடியோ ஜங்கிள் என்ன?